வணக்கம், நான் தேவேந்திரன் பேசுகிறேன். வீட்டுக்கு ஒரு வர்த்தக நுணுக்கங்களில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடான நியூஸுங்க. இன்றைக்கி ஆர்பிஐ ரேட் கட் பாலிசியெல்லாம் வந்திருக்கு. இனி வரும் நாட்களில் இதை பேஸ் பண்ணி எப்படி இருக்கும் மார்க்கெட்டுன்றதை பற்றி ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீட்டுக்கு ஒரு கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம். அபவுட் 10 லேக்ஸ்க்கு மேலே உள்ள அக்கௌண்ட்டுங்களை மெயின்டைன் பண்ணுறோம். யாருக்கெல்லாம் வந்து மெடிக்ளைம், லைஃப் இன்சூரன்ஸஸ், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் தேவைப்படுதோ மெயில் அனுப்பிச்சு உங்களோட இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே போல் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறோம். விருப்பம் உள்ளவங்க உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயிலில் மெயில் அனுப்புங்க, எங்கள் டீம் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயிலை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். சரிங்க, முதல் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்பிஐ சூப்பர் அறிவிப்பு. வங்கிகளுக்கான வட்டியில் எந்தவித மாற்றம் இல்லை, ரிசர்வ் வங்கி அதிரடி. நம்ம சொல்லியிருந்தோம், கடந்த 8 சிட்டிங்காக அவங்க வந்து எதையும் பண்ணலை, 9வதாகவும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதால் வந்து என்ன மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் பார்க்கும்போது, பேங்க்குக்கு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி எனக்கு தெரியலைங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு வருமானம், கம்மியாக இருந்தால் இப்போ எதுவும் மாற்றலை, இப்போ என்ன ஆகும், லோன் அதே இதுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி அதிகமாக வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அன்சேஞ்சுன்றதால ஒரு இதுவும் கிடையாதுங்க. மார்க்கெட் இப்போதைக்கு அதை ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்து மேலே ஏறி இருக்கு. நாளைக்கு நாளைக்கு இதை எப்படி எடுத்துக்க போகுதுன்றதை நம்ம தீர்மானம் பண்ணலாங்க. அதுக்குள்ளே வந்து சில அறிவிப்புகள் அவர் அறிவித்தார் பார்த்தீங்களா, அதுதான் மார்க்கெட் ரொம்ப மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகளாக இருந்தது. அவர் அப்படி என்ன அறிவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கியில் இன்று 3 முக்கிய அறிவிப்பு, அதுவும் யூபிஐ சேவையில் புதிய புரட்சியை பண்ணியிருக்காங்க, அதால் தான் இன்றைக்கி மார்க்கெட் ஏறிச்சு. ரெண்டாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முதல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கும் வங்கிகளின் தங்களது வெளிநாட்டு வங்கி கிளையில் மூலதனத்தை முதலீடு செய்ய இனி ரிசர்வ் வங்கியின் அனுமதி தேவையில்லை. இது பெரிய குட் நியூஸுங்க. அதால் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனியார் வங்கிகளுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக இது இருந்தது. குறிப்பாக வந்து யாருக்குன்னு பார்த்திங்கன்னா, எச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் போன்ற முன்னணி வங்கிகள் வெளிநாட்டு வர்த்தகத்தை பெரிய அளவில் விரிவாக்கம் செய்ய முடியும். அதால் தான் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேர் பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த நியூஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் பேமெண்ட் சேவையில் யூபிஐ மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்நிலையில் இந்த சேவை தளத்தை விரிவாக்கம் செய்ய ரிசர்வ் வங்கி ஃபியூச்சர் ஃபோன்களுக்கு, அதாவது ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஃபியூச்சர் ஃபோன்களுக்கு யூபிஐ சேவையை அறிமுகம் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இருக்கும் 20 கோடிக்கு அதிகமான வாடிக்கையாளர்கள் யூபிஐ தளத்தில் இணைக்க முடியும். இது ரெண்டாவது நியூஸுங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல நியூஸ் தான் சொல்லணும். மூணாவது அப்படின்னு பார்த்தோம்னாது, நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம், இந்த டிஜிட்டல் பேமெண்ட் மூலிமா நம்ம பண்ணுற பரிமாற்றத்துக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சார்ஜஸ் விழுந்து தாங்க செய்யுது, அது போதும். அதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, இன்னும் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. என்னென்னா, ரிசர்வ் வங்கி இந்தியாவில் டிஜிட்டல் பணம் பரிமாற்ற சேவைகள் அனைவருக்கும் மலிவு விலையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுக்கவும் முடிவு செய்து அதற்கான பணிகளை செய்யும் என ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். அதாவது அதிகப்படுத்த மாட்டோம், கம்மி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. இதால் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலும் கட்டணத்தை குறைத்தால் பேடிஎம், ஃபோன்பே போன்ற நிறுவனங்கள் தனது வருமானம் கூடுதலாக கிடைப்பதில் பாதிக்கப்படும். அதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் தாங்க. இந்த மூணும் வந்து நம்மளுக்கு அது ஒரு நல்ல நியூஸுங்க. ஸோ இதை தான் இன்றைக்கி அவங்க அறிவிச்சிருக்காங்க. சரிங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் முதல் முதலீட்டை செய்த முகேஷ் அம்பானி, $2 பில்லியன் புதிய தொழிற்சாலை. அதால் தான் இன்றைக்கி அவங்க 2% ஏறினதுக்கான காரணங்க. ரிலையன்ஸ் அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்தின் கிளை நிறுவனமான ஆர்எஸ்சி கூட்டணியில் மிகப்பெரிய பெட்ரோ கெமிக்கல் தொழிற்சாலை கட்ட திட்டமிட்டு வந்த நிலையில் தற்போது இந்த ஒப்பந்தம் முக்கிய இடத்திற்கு வந்துள்ளது. இது ரொம்ப பாராட்டு. ஏன்னா ஏற்கனவே ஆரம்கோவுடைய டீல் அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. அது இன்னும் என்ன நிலைமையில் ஸ்டேஜில் இருக்குன்னே தெரியல. இப்போதைக்கு வெளியில் வந்திருக்காங்க, அது கண்டினியூ ஆகலாம், அது ஃப்யூச்சரில் தான் தெரியும். ஆனால் இது அவங்களுக்கு பெரிய ஜாக்பாட் சொல்லாங்க. இதுக்கும் அவங்க பல நாள் முயற்சி பண்ணி இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்காங்க.
ஸோ ரிலையன்ஸ் கண்டிப்பாக வரும் நாட்களில் பெரிய அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக இந்த நியூஸை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அதை யூஸ் பண்ணுற வாடிக்கையாளர்களுக்கு ஐசிஐசிஐ வங்கி வந்து 25 லட்சம் கடன் வசதி. அதாவது ஃப்ளிப்கார்ட் மூலமா தொழில் விற்பனையாளர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய ப்ராடக்டை விற்பனை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பெரிய அடி எங்கன்னா மூலதன பொருட்கள் வந்து அவங்களுக்கு இருக்காது, அதை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம், அதை அவங்க பிஸ்னஸ் பண்ணுற தன்மைக்கேற்ற மாதிரி ஐசிஐசிஐ வங்கி அவங்களுக்கு 25 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இது ஃப்ளிப்கார்ட் விற்பனையாளர்களுக்கும் ஜாக்பாட் தான், இது சக்ஸஸ் ஆனால் ஐசிஐசிஐ பேங்க்குங்க. அதில் இது ஐசிஐசிஐ பேங்க்குக்கும் ஒரு குட் நியூஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க்னுடைய ஓப்பன் ஐ லோவை பார்ப்போம். நிஃப்டியுடைய ஹை 17,484, லோ பார்த்திங்கன்னா 17,308, க்ளோஸ் பார்த்திங்கன்னா 17,469.75. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை 37,384, லோ பார்த்திங்கன்னா 36,905, க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 37,284.70. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக 293.05 முடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 666.30 பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல் எழுதியிருக்க நோட் பண்ணிக்கோங்க. டுமாரோ லெவல்ஸ் 9, 12, 21. நிஃப்டி லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 1 17,550, ரெசிஸ்டன்ஸ் 2 17,650, சப்போர்ட் 1 17,320, சப்போர்ட் 2 17,230. பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 1 37,800, ரெசிஸ்டன்ஸ் 2 38,300, சப்போர்ட் 1 36,800, சப்போர்ட் 2 36,300. தெளிவாக காட்ட நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய லெவல்ஸ். சரிங்க, இப்போது ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நேரம் தெரிஞ்சிருக்கும், டிவியில் பார்த்துருப்பீங்க, ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் இறந்துட்டதா ஒரு நியூஸ், இதான் இப்போ ஹைலைட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இது மார்க்கெட்டுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க, ஆனால் நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புன்னு தான் இதை சொல்லணும். ஸோ இவருடைய இடத்துக்கு ஒரு இவரை போலேயே ஒரு நல்ல ஒரு பர்சன் நமக்கு கிடைக்கணும்னு நம்ம பார்க்கலாம் சார். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சீனா கவர்மெண்ட் குறைச்சிட்டாங்க, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒரு சப்போர்ட்டான பாசிட்டிவான பல விஷயங்களை சொல்லிட்டாங்க. ஸோ அதால் மார்க்கெட்டில் எல்லா கம்பெனிகளும் அவங்க பெரிய லெவலில் ஒரு லோலேருந்து பெரிய லெவலுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி மேலே வந்திருக்காங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்றதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு லெவல் 17,700 17,800 இந்த லெவலுக்கு மேலே நிஃப்டி ஒரு 2-3 days க்ளோஸ் கொடுத்தா ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. ரெண்டாவது, இந்த மந்த்துக்கான ஹையை வந்து பேங்க் நிஃப்டி கட் பண்ணி மேலே வந்துட்டாங்க, ஆனால் நிஃப்டி இன்னும் கட் பண்ணல. அவங்க அபோவ் 17,535 இதுக்கு மேலே அவங்க ஸ்ட்ராங்காக ஏறினா மட்டும்தான் இந்த மந்த்துக்கான ஐக்கே அவங்க உள்ளே வராங்க. ஸோ அதுக்கு இன்னும் பெருசால் ஒரு 80-90 points தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நியூஸுங்க பொறுத்த வரைக்கும் நல்லா எல்லாமே பாசிட்டிவாக தாங்க இருக்குது. ஸோ அதால் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரே ஒன்று தான் அது அமைக்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம், அது வந்து பெரிய அளவுக்கு இப்போதைக்கு இம்பேக்ட் ஆகலை. ஸோ அதால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. அதே சமயத்தில் நம்ம ஒரு சைட் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம், பேங்க் செக்டார் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு, ஆனால் பார்த்தா அவங்களுக்கும் நல்லா பூஸ்ட் தரக்கூடிய நியூஸுங்கெல்லாம் அப்படியே மாறிட்டு வருதுங்க. அவங்களாம் நம்ம பயந்துட்டு இருந்ததெல்லாம் அப்படியே மாறி அவங்களுக்கு நல்ல நியூஸாக தான் கொடுத்துட்டு வராங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் திரும்பவும் பழைய ஹையான 18,600 நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தால், கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்டராக இருந்தால் நம்ம எல்லாருக்கும் இது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நியூஸுங்க. பட் அதுக்கு இருக்கக்கூடியது இப்போதைக்கு 200-300 points ஸ்ட்ரகிள். இந்த ஸ்ட்ரகிளை தாண்டி அவங்க மேலே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்த எடுத்துக்கல, திருப்பி பெரிய நியூஸ் எதுவும் கிடைக்கல, இன்வெஸ்டர்ஸ் திருப்பி செல்லராக மாறினாங்கன்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் அதுக்கு நம்ம இன்னும் பெரியதில் ஒரு 1 week கண்டிப்பாக குருஷியலான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா சைனாவும் இந்தியாவும் முடிச்சிருக்காங்க. அடுத்த வாரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் யூஎஸுடைய ஃபெட், யூரோப், ஜப்பான் அவங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கு நடுவில் நாளைக்கு மார்க்கெட் எப்போவுமே வந்து நாங்கள் லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா
இன்னைக்கு ஏறினதை, ஆர்பிஐ ரிசல்ட் இன்னைக்கு ஏறினதை அப்படியே நாளைக்கு மைனஸில் காட்டுறதுக்கான நாட்கள் நாங்கள் பல நாட்கள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி எதுவும் நாளைக்கு ஆகிடக்கூடாதுங்க. இதே மெயின்டெயினில் ப்ளஸில் முடித்தாங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு, ஸ்ட்ராங்காக எடுத்திருக்குன்றதை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி வேறு. ஸோ அதால் காத்திருக்கிறதால ஒரு இதுவும் இல்லைங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கம்பெனி ஏறிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். சப்போஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா எங்கே பிடிச்சாலும் மார்க்கெட் மேலே, அந்த கம்பெனி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. நல்ல நியூஸ் தான் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி இடத்துல நம்ம தவறான என்ட்ரி மட்டும்தான் கொடுத்துடக்கூடாது, மற்றபடி காத்திருக்கிறதுல தப்பே கிடையாது. சப்போஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி என்ட்ரி பண்ணவங்க ஹாப்பியாக இருங்க. சப்போஸ் என்ட்ரி பண்ணாதவங்க நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற கம்பெனியில் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் கேபிட்டல்லேருந்து 25% என்ட்ரி நீங்கள் கொடுக்கலாம். நல்ல நியூஸ் அப்படின்றது மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது. இப்போ பெரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துடைய ஃபெட்டு தாங்க. அவங்களும் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் பெரிய அளவுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்க தவறுதலாக சொன்ன பிறகு தான் அங்கே நடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மாறுதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போத்திக்கு பெரிய இது ஒன்றும் நமக்கு கிடையாதுங்க. ஸ்மூத்தான ஒரு மார்க்கெட்டை தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்லாம் ஐயோ இவ்வளோ லோ வந்துருமா அவ்வளோ லோ வந்துருமா நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதை மாற்றிருக்காங்க. இது அப்படியே கண்டினியூவாக இன்னும் ஒரு 1 week இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் திரும்பவும் வந்து ஐயை கட் பண்ணுறதுக்கான ஒரு பூஸ்டாக தான் நம்ம இதை எடுத்துக்கலாம். இருந்தாலும் தெளிவாக பண்ணுங்கள். நம்ம நான் அதுக்கடி சொல்லுவேன், இந்த இடத்துல லாங் டேர்மை மட்டும் திங்க் பண்ணுங்கள். உங்களுடைய பார்ட் ஆஃப் ஒரு 25% மட்டும் என்ட்ரி கொடுங்க. சரிங்க, வீட்டுக்கு குரூப்ன்றது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், ஒரு ட்ரைனிங். நீங்கள் எந்த ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனாலும் உங்கள் அட்வைசரை கேட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் மெயிலையும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். புதிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டுங்க, அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் வந்து போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.